Hi friends, welcome to Muscle Mechanics. நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா weight loss versus fat loss. இப்போ நீங்கள் உடம்பு குறைக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது weight loss இல்லை fat loss-ன்றதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம weight loss பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பொதுவாகவே உடம்பு குறைக்கணும்னா எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாடாமல் இருப்பீங்க, இல்லை வந்து லிக்விட் ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அதாவது டீ, காஃபி, ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் கண்டிப்பாக weight லூஸ் ஆகும், ஆனால் அது ஹெல்த்தி வேலை இருக்காது. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல முதல்ல ஸ்ட்ரென்த் ரொம்ப லூஸ் ஆகிடும். அதே மாதிரி உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப கம்மியாகும். எப்படி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டிசீஸ் இருந்தாலும் சீக்கிரம் ரெசிஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு சீக்கிரம் எந்த நோயாலும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பொதுவாகவே நம்ம பாடி வெயிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசில், ஃபேட், வாட்டர் இந்த மூணு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பாடி வெயிட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாடாமல் இருந்துட்டு லிக்விட் ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் மசிலும் வாட்டரும் கம்மியாகுமே தவிர ஃபேட் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் கண்டிப்பாக வெயிட் லூஸ் ஆகியிருக்கும், பட் அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ரிலேட்டிவ்ஸும் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி தெரிவிங்க, நீங்கள் வந்து ஹெல்த்தியாக தெரிய மாட்டீங்க. அதே சமயத்தில் உங்கள் பாடியில் மசில்லாம் லாஸ் ஆனதுனால நீங்கள் பார்க்க எப்படி இருப்பீங்கன்னா இப்போ நம்ம வயசான உங்கள் கையெல்லாம் பிடிச்சி எப்படி கொல கொலன்னு இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். இப்போ இந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மசில் எல்லாம் லாஸ் ஆகி வெறும் போனும் ஃபேட்டும் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மசிலெல்லாம் லாஸ் ஆகி நீங்களும் பார்க்குறதுக்கு வயசானவங்க மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் உடம்பை குறைக்க முடிவு பண்ணிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் டார்கெட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடந்திருக்கும், அதாவது நீங்கள் ஒரு 10-15 kg கம்மி பண்ணியிருப்பீங்க, பட் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தியாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தி வேல உடம்பு குறைக்கணும்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் தான். இப்போ நம்ம ஃபேட் லாஸில் என்னெல்லாம் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ப்ராப்பர்னு ஹெல்த்தி வேலை நீங்கள் உடம்பு குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்டை டார்கெட் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க ஃபேட் மட்டுமே லாஸ் ஆகுமே தவிர உங்கள் மசிலுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. இப்போ ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா 2 types இருக்கும், சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அண்ட் விசரல் ஃபேட். சப்கியூட்டேனியஸ் ஃபேட் பார்த்தீங்கன்னா உங்கள் மசிலுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் நடுவில் இருக்கும். விசரல் ஃபேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன் சுற்றி இருக்கும், அதாவது நம்ம ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர் இது மாதிரி டெபாசிட் இருக்குது தான் நம்ம விசரல் ஃபேட்டுவோம். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு சப்கியூட்டேனியஸ் ஃபேட், விசரல் ஃபேட் இது ரெண்டுமே சேர்ந்து லாஸ் ஆகும். இப்போ நீங்கள் உடம்புல இருக்க ஃபேட்டை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் டயட் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்கள் மசிலுக்கும் நடுவில் இருக்க ஃபேட் கம்மியாகிட்டே வந்து நீங்கள் பார்க்க மஸ்குலராகவும் ரிப்டாகவும் தெரிவிங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் நீங்கள் வெயிட்டும் கம்மி பண்ணியிருப்பீங்க, அதே சமயத்தில் நீங்கள் பார்க்க நல்லா மஸ்குலராகவும் எனர்ஜியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாவே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் அடியோட மறந்துட்டு நீங்கள் ஃபேட் லாஸ் டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் டயட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து ஸ்டார்விங்கில் இருந்தாவே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. பட் ஃபேட் லாஸ் டயட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர், அது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக கவர் பண்ணுறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டட் இருக்க டவுட்ஸ்லாம் எங்கள் இன்ஸ்டா பேஜ் எஃபி பேஜில் கேளுங்கள். ப்ளஸ் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.